நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ சுண்ட வத்தல் சுண்டைக்காய் பறிக்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் உள்ளதில்லை, சாலையோரமாக வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு செடி. இதுலேருந்து நம்ம பறிக்க போகிறோம். சுண்டைக்காய் பறிக்கும்போது நம்ம ரெண்டு கையையும் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு கையை அந்த கிளையை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் அந்த காய்களை பறிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கிளையெல்லாம் உடைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பலன் தந்தது நாளைக்கு நமக்கு பலன் தராமல் போகும். அதனால் கவனமாக பறிக்கணும். சுண்டைக்காயை பாதியாக பிளந்து உப்பு போட்டு வெயில் காய வைத்து நன்கு காய்ந்த பிறகு எண்ணெயில் போட்டு பொறித்து சாப்பிட வேண்டும். சுண்டைக்காயை வைத்து செய்யப்படும் வத்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கல்யாண வீடுகளில் அதிகமாக பயன்படுத்துவாங்க, ஹோட்டல்கள்லேயும் பயன்படுத்துவாங்க, நம்ம வீட்டில் சில பேர் பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லோரும் சுண்டைக்காய் வைத்து பொறித்து இல்லை அதை குழம்பாக்கி சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டானது, சத்தானது கூட. இவ்வளவும் இயற்கை தந்தது, இயற்கைக்கு நன்றி, நண்பர்களுக்கும் நன்றி.